அன்புமானவர்களுக்கு கஜிவன் ஆசிரியரின் அன்பு வணக்கம். பிள்ளைகள் கல்வி தொலைக்காட்சியின் ஊடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இணைந்திருப்பது கனவுகள் மெய்ப்பட ஆசிரியர் கஜிவனுடன் கணிதம். பிள்ளை, ஏற்கனவே நாங்கள் கடந்த காணொளியில 20 வினாக்களை தெளிவாக முழுமையாக கற்றிருந்தோம். இன்றைக்கு சில பேர் பிரச்சனைப்படுற விடயம் காரணிகள். அப்போ காரணிகள் தொடர்பாக பகுதி ஒன்றில் வினாக்களை நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்போ காரணிகளில் வரக்கூடிய பகுதி ஒன்று வினாக்களை நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். காரணிகளில் நீங்கள் அடிப்படையாக கவனிங்க பிள்ளைகள், காரணிகளை பயன்படுத்தி பெருமானம் காணல் அப்படி கேள்வி வர்றது தானே உண்மை இல்லையா? எஸ். அப்போ அப்படியான வினாக்களை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். அதுக்கு அடிப்படை ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் சமன் ஏ சய பி ஏ சக பி என்றது தெரிய வேண்டும். அடுத்தது இப்படி வந்தால் ஏ சய பி ஏ சக பி என்று வந்தால் வர்க்க வித்தியாசமாக போடலாம் என்றதும் உங்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்னா அப்படி என்ன இப்படி இப்படி என்ன அப்படி. அடுத்தது ஒரு மூவுறுப்பின் காரணி தெரிய வரும். மூவுறுப்பு காரணி சரியா? இவ்வளாத்தையும் பயன்படுத்தித்தான் நாங்கள் காரணி தொடர்பான அறிவை பயன்படுத்தி பெருமானங்க அணுகொண்டு கேள்வி வருந்தானே அந்த கேள்விகள் அணுக போகிறோம். நேரடியாக இதை வினாவுக்குள்ளே போக போகிறோம். பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள வெற்றின் பெருமானத்தை காரணி பற்றி அறிவை பயன்படுத்தி காணட்டான். செல்லாம், இங்கே பாருங்க, இருவர்க்க வித்தியாசமோமா, இருவர்க்க வித்தியாசம். அப்போ என்ன எழுத போகிறார் ஹஜீபன் சார்? 97 ஒருக்கா மூண்டை கழியுங்கோ, 97 ஒருக்கா மூண்டை கூட்டுங்கோ, இதான் இருவர்க்க வித்தியாசம் என்றால் அந்த ரெண்டு பெருமானங்களையும் ஒருக்கா கூட்டி எழுத வேணும், ஒருக்கா கழிச்சு எழுத வேணும். அப்போ என்ன நடக்க போகுது? அடுத்தது 97 4 போனால் 94, 97 மூண்டும் 100. அப்போ பாருங்க, பெருக்கி விட்டால் 9400. பார்த்தீங்களா? இது காரணி பற்றி அறிவு பயன்படுத்தி இருக்கு. சரி, அங்கால் என்ன செய்ய போகிறார்? புதுசாக ஏதாவது செய்ய போகிறாரா? இல்லையே, படித்தது தான் எழுத போகிறோம். என்னது? ரெண்டு பேரையும் முருக்கா கூட்ட போகிறேன். 99 சைவர் ஒன்றோட ஒருக்கா 99 கூட்டுவன். அதே நேரம் 99 சைவர் ஒன்றிலிருந்து 99 இருக்கா கழிப்பேன். இது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 100, இது 100 தர தர. அடுத்து என்ன வர போறார்? கழிச்சா 11 2, இங்காலத்து 9 சைவர் தசம், இதில் என்ன வர போறார்? 98. ஒமானந்தேல் ஒமா இல்லையா? எஸ். அடுத்தது என்ன வரப்போது? பெருக்கிட்டீங்கண்டா. அப்போ 9802. அப்போ இங்கே என்ன காரணி பற்றி அறிவண்டா, என்ன காரணி பற்றி அறிவை பயன்படுத்தி இருக்கிறேன்? இருவர்க்க வித்தியாசம் என்றால் ஒருக்கா கூட்டலாம் ஒருக்கா கழிக்கலாம் என்று பயன்படுத்தி இருக்கிறேன். சரியா பிள்ளைகள்? அப்போ இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குமாடாப்பா. அப்போ நீங்கள் இதில் வந்தோன்னே எல்லாம் குழம்பி அடித்து மார்க்ஸை விட்டுட்டு வாரது. அடுத்தது பாருங்க, அதே விஷயம் தான். என்ன செய்ய போறாம்? இருவர்க்க வித்தியாசம் என்றால் ஒருக்கா கழியுங்கோ ஒருக்கா கூட்டுங்கோ. அப்ப இங்க பாருங்க, 88 போனா 10, இதை கூட்டுவோம் 6, 8 மட்டும் 16, 166. அப்ப பெருக்குங்கோ 1660. அப்ப இங்க இந்த ஸ்டெப் தான் காரணி பற்றிய அறிவு. இருவர்க்க வித்தியாசமாக இருந்தால் ஒருக்கா கூட்டலாம் ஒருக்கா கழிக்கலாம், ரைட்டா? ரைட். அப்ப அங்கால என்ன? அதே விடயம் தானே. எஸ். என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? ஒருக்கா 100 99 கூட்ட போறன், ஒருக்கா 100 இருந்து 99 கழிக்க போறோம். அப்ப என்ன வர போறார்? 199 தர, 100 இருந்து 99 போனா உண்டு. அப்போ என்ன விட, என்ன விட? 199. அப்போ இங்கே இதுதான் காரணி பெட்டி அறிவு பயன்படுத்தல். இருவர்க்க வித்தியாசம் என்றால் ஒருக்கா கூட்டலாம் ஒருக்கா கழிக்கலாம் என்றது தெரியும் தானே. ஸோ அதை பயன்படுத்தி இருக்கிறோம். விளங்கிட்டா ராஜா? ரைட்.
ஓகே, அடுத்த வினா, அடுத்த வினாவுக்கு போகும். அடுத்த வினாவுக்கு போவோம். எஸ், இங்கே பாருங்க, அதே விடயம் தான். இருவருக்கு வித்தியாசம் என்றால் ஒருக்கா கூட்டுங்கோ ஒருக்கா கழியுங்கோ. அப்ப என்ன நடக்க போகுது? 11.25 8.75 ஒருக்கா கூட்ட போறேன். 11.25 இருந்து 8.75 கழிக்க போறேன். அப்ப இங்க பாருங்க, இதை கூட்டினா என்ன? 20 தர. அப்ப இங்க பாருங்க, இவரை கழிச்சா என்ன? அங்கால கொண்டு போங்க, 5. சைபர் 12 அஞ்சு போனா, 12 போனா 5 ரெண்டு. அப்ப இது பெருக்குங்க. இங்க பாருங்க, 25 2 50. அப்ப இங்க என்ன நடக்குது பிள்ளைகள்? இருவருக்கு வித்தியாசம் என்றால் ஒருக்கா கூட்டுறேன் ஒருக்கா கழிக்கிறேன். அப்ப இது சாதாரணமா 9 இருந்து எங்களுக்கு வரக்கூடிய வினா. சரி, இஞ்சளை வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடக்க போகுது? இங்கே பாருங்க ராஜா, முதலாவது படிமுறை பொதுவாக இருக்கிறவரை எடுப்போம். யார் பொதுவாக இருக்கிறார்? 22 எங்களுக்கு இருக்கிறார். எடுத்தால் 5 வர்க்கம் சய 2 வர்க்கம் மிஞ்சுவார். அப்போ 5 வர்க்கம் சய 2 வர்க்கம் மிஞ்சுறாருன்னா 22 கீழ் 25 4 போனால் 21. ஆமா, 5 வர்க்கம் 25 தானே, 2 வர்க்கம் 4 தானே, 25 4 போனால் 21. அப்ப இங்க பாருங்க, 3 22 3 66. அப்ப முதலாவது எனக்கு தெரியுது, இங்கேயும் 22 7 கிடக்கு, அங்கேயும் 22 7 கிடக்கு. அப்ப 22 7 பொதுவா எடுக்கிற நான் திரும்பி என்ன செய்யறேன்? 5 வர்க்கம் செய்ய 4 வர்க்க 2 வர்க்கத்தை சுருக்குறேன். அப்ப 21. அப்ப 22 7 21 நாம் பெருக்கேக்குள்ள எனக்கு என்ன விடையா கிடைக்கிறார் பிள்ளைகள்? 66 விடையாக கிடைக்கிறார். ரைட்டா செல்லுங்கள், ரைட். அடுத்த வினாவுக்குள்ள போவோம் பாருங்களா. இதுவும் அதே மாதிரி தான். என்ன நடக்க போது? 22 7 எடுப்ப முதல். அப்ப இங்க என்ன விரும்புறார்? 3.6 வர்க்கம் சய 3.4 வர்க்கம். இங்க பாருங்க, 22 7 இங்க ஒருக்கா 3.6 3.4 கூட்டலாம். 3.6 இருந்து 3.4 கழிக்கலாம். நான் ஏற்கனவே வர்க்கிச்சு கழித்தது மாதிரி இங்க கழிக்க போகல. ஏன்? 3.6 வர்க்கங்கன்றது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். 3.4 பெருமானங்கன்றது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அப்ப நான் பார்க்கிறேன், இதுக்கு இருவர்க்க வித்தியாசம் தானே, ஆகவே ஒருக்கா கூட்டி எழுதலாம் ஒருக்கா கழிச்சு எழுதலாம்னு நான் யோசிக்கிறேன். ஆகவே 22 7 தர, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 தர, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.2. அப்ப இங்க பாருங்கடா, 0.2 பெருக்கினா 4.4 என்பது பெருமானமாக கிடைக்கிறான். ஆகவே 22 7 பொதுவாக எடுக்கிறது முதலாவது படிமுறை எடுத்தாச்சு. பிறகு பார்க்கிறேன், 3.6 வர்க்கம் செய்ய 3.4 வர்க்கம். அது இருவர்க்க வித்தியாசம். அப்போ ஒருக்க கூட்டி எழுதலாம் ஒருக்க கழிச்சு எழுதலாம். ஆகவே சுருக்கி கொண்டு போனால் எனக்கு 4.4 என்பது விடையாக கிடைக்கிறேன். விளங்கிட்டா பிள்ளைகள்? விளங்கிட்டா? ரைட். அடுத்ததுக்கு இஞ்சல் வாங்க. 8. காரணி பற்றிய அறிவை தண்ட பயன்படுத்தட்டான் பிள்ளைகள். இப்படியான கேள்வி வந்தால் பெருக்கங்கள் இந்த பெருமானங்களை காரணி பற்றிய அறிவை பயன்படுத்த சொல்லி கேட்டால் நீங்கள் ரெண்டு பேரையும் பொதுவான ஒரு இலக்கத்தின் கூட்டுத்தொகையாகவும் பொதுவான இலக்கங்களின் வித்தியாசமாகவும் எழுதலாம் ஒன்று பார்க்கணும். இல்லை இன்னொரு வழி இருக்கு, 100 101 99 கூட்டினா 200. 200 2 பிரிச்சா 100. அப்ப 100 யார கூட்டலாம்? 100 இருந்து யார கழிக்கலாம்னு பார்க்கலாம். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? இங்க பாருங்க, 100 ஒண்ட கூட்டலாம், 100 இருந்து ஒண்ட கழிக்கலாம். அப்ப பாருங்க பிள்ளைகள், இத 100 வர்க்கம் செய்ய
ஒன்றின் வர்க்கம் எழுதலாம். நான் ஏற்கனவே சொன்னான் ஆரம்பத்தில், அப்படி காண்டா இப்படி இப்படி காண்டா அப்படி. அப்ப ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் என்றால் ஏ சக பி ஏ சக பி. அதே மாதிரி ஏ சகபீதர ஏ சயபி என்றால் திருப்பி நாங்கள் எழுதலாம் ஏ வர்க்கம் சயபி வர்க்கம். அப்ப இங்க நடக்க போது நூறா நூறின் வர்க்கம் பத்தாயிரம் சய பத்தாயிரம் சய ஒன்று ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது. பார்த்தீங்களா பிள்ளை? அப்ப அதுதான் ஆன்சர். ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தான் விடையாக கிடைக்கிறார். ஓமா இல்லையா? ரைட். அப்ப அடுத்ததுக்கு போவோம். இதையும் அதே மாதிரித்தான், அதே மாதிரித்தான். இது என்ன நடக்க போகுது நீங்களே சொல்லுவீங்க. என்ன சார் போடுங்க சார், நூறு சக நாலு நூறு சய நாலு. அப்ப இனி என்ன போகுது, நூறின் வர்க்கம் சய நாலின் வர்க்கம். அப்ப நூறின் வர்க்கம் பத்தாயிரம் சய பதினாறு. அப்ப ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு. பாத்தீங்களா? அப்ப இங்க காரணியாக்கம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆவே குழந்தைகள், ஒரு ரெண்டு இலக்கங்களின் பெருக்கம் தந்தால் பொதுவான இலக்கங்களின் கூட்டுத்தொகையாக பொதுவான இலக்கங்களின் வித்தியாசமாக எழுதலாம் என்று பார்க்கணும். அப்ப ஒரே இலக்கத்தினுடைய வித்தியாசமும் ஒரே இலக்கத்தினுடைய கூட்டுத்தொகையும் கிடைத்தால் அவர் தனித்தனி வர்க்கங்களின் வித்தியாசமாக எழுதலாம். ஆகவே பத்தாயிரம் செய்ய பதினாறு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு. சரி ஜல வாங்க, நீங்கள் செய்து முடிச்சிருப்பீங்க சார். ஐம்பது சக ஆறு ஐம்பது சய நாலு நம்மளாம் கிட்டே. ஸோ ஐம்பதின் வர்க்கம் சய ஆறுட வர்க்கம் அவ்வளவே ரெண்டாயிரத்தி அஞ்சூறு சய முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு. பார்த்தீங்களா? பாத்தீங்களா? அவங்க ஐம்பத்தி ஆறையும் நாற்பத்தி நாலையும் பார்க்கணும். ஐம்பது சக ஆறு ஐம்பது சய ஆறு. அப்ப ஐம்பதிட வர்க்கம் சய ஆறிட வர்க்கம் தானே, இருவர்க்க வித்தியாசம் தானே. ஆக என்ன செய்திருக்கிறோம், ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ஆண்டு பெருமானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். விளங்கிட்டா பிள்ளையர்? ஐ கிளியர்? எஸ். அடுத்த கேள்விக்கு போவோம் பிள்ளையர். ரைட். இங்க என்ன சார், இங்கே பாருங்க என்ன செய்யலாம். பத்து சக சைவதசம் ரெண்டு அஞ்சு. அதே 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 செயற்பாடு தான். ஆனால் என்ன தசம செயற்பாடு? அப்ப என்ன வர போறார் இவர், பத்திட வர்க்கம் சய சைவதசம் ரெண்டு அஞ்சிட வர்க்கம். பத்திட வர்க்கம் நூறு தானே, நூறு தானே. இவற்ற வர்க்கம் தெரியாது, சிலதுக்கு தெரியாது. பெருக்கினால் சைவதசம் சைவர் ஆறு ரெண்டு அஞ்சு. சைவதசம் சைவர் ஆறு ரெண்டு அஞ்சு உங்களுக்கு தெரியும். இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அறுநூற்றி இருபத்தஞ்சு. ஆகவே சைவதசம் சைவர் ஆறு ரெண்டு அஞ்சு. அப்போ கழிக்க போகிறேன், அஞ்சு ஏழு ஒன்பதில் ஆறு மூன்று ஒன்பது தசம் தொண்ணூற்றி ஒன்பது. டேக் இட் ஈஸி. அவங்க இருவர்க்க வித்தியாசம் என்ற காரணியாகளை பயன்படுத்தி பெருமானம் கண்டிருக்கிறேன். எஸ். அப்ப அங்கால போவோமா? எஸ். இந்த அளவாங்களா வர்க்க மூலத்துக்குள்ள பெருக்கு தொகை இருக்கிறார். அப்ப நான் இந்த நூற்றி நாலு தரை தொண்ணூற்றி அரை பார்க்கிறேன், எனக்கு கள்ள நோக்கம் எனக்கு தெரியும். நூறு சக நாலு அவரை நூறு சய நாலு சக பதினாறு எழுதலாம். அப்ப இங்க பாருங்க ராஜா என்ன நடக்க போகுது, நூறிட வர்க்கம் சய நாலிட வர்க்கம் சக பதினாறு. பிள்ளைகள் இந்த நூற்றி நாலு தர தொண்ணூற்றி ஆறு எழுதலாம் தானே நான் ரெண்டு என்னண்டு நூறு சக நாலு என்றும் நூறு சக நாலு என்றும் எழுதலாம். இப்ப இவ்வளவு பேருக்கும் பதிலாக நான் சொல்லலாம் நூறின் வர்க்கம் செய்ய நாளின் வர்க்கம். ஏற்கனவே அங்கால பின்னால பதினாறு கூட்டுப்படுது. இப்ப இதை பாருங்கூடா, இது மறை பதினாறு என்று வரப்போறார், இவர் நேர் பதினாறு. அப்ப மற பதினாறும் நேர் பதினாறும் என்ன செய்யும், இல்லாமல் போயிடும், பூச்சியம் தானே. எஸ்.
அப்ப என்ன வரப்போறார்? வர்க்கமூலத்துக்குள்ள நூறிட வர்க்கம் பெறுவார். உங்களுக்கு தெரியும், வர்க்கமூலத்துக்குள்ள வர்க்கம் வந்தால் வர்க்கமும் வர்க்கமூலமும் இல்லாமல் போயிடும். ஆகவே அவற்ற பெருமானம் என்ன பிள்ளைகள்? நூறு என்பது அவருடைய பெருமானம். விளங்கிட்டா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். ஆட இங்க பாருங்க ராஜா, அதே விடயம்தான். இங்க பாக்குறீங்க, நீங்க பெருக்கு தொகையை கண்டுட்டீங்க. போறங்கடா வர்க்க மூலத்தை என்ன எழுத போறீங்க? நூறு சகே சைவதசம் உண்டு, நூறு சய சைவதசம் உண்டு, அங்கால சைவதசம் சைவர். அப்ப இங்க பாருங்க ராஜா, இவரை நாங்கள் நூறிண்ட வர்க்கம் சய சைவதசம் ஒண்டிட வர்க்கம் சக சைவதசம் சைவர் ஒன்று போடலாம். இங்க பாருங்க, எங்களுக்கு தெரியும் தானே, இவர் மறை சைவதசம் சைவர் ஒன்று வருவார், இவர் நேர் சைவதசம் சைவர் ஒன்று இல்லாமல் போடுவினம் பூச்சியம் தானே. ஆவே வர்க்கம் மூலத்துக்குல நூறின் வர்க்கம் தனியா இருந்து யோசிச்சு கொண்டிருப்பார். நீங்கள் யோசிக்க வேண்டாம், மிஞ்ச வாங்கொண்டு குடிக்கொண்டு வாங்க. ஏன் வர்க்க மூலத்துக்குள்ள வர்க்கம் வந்தால் வர்க்கம் வர்க்க மூலம் இல்லாமல் போயிடும்? விளங்கிட்டா பிள்ளை? விளங்கிட்டாடா. ஸோ பார்த்தீங்களா, டேக் இட் ஈஸி. ரெண்டு மார்க்ஸ், ஆனால் பார்க்க பயங்கரமாக இருக்கும் உன் மைண்டில். ஸோ சின்ன விடயம் ரைட். இஞ்சால் இஞ்சால் வாங்கோ. 14வது வர்க்க மூலம் தானே, போடுங்க வர்க்க மூலம். உங்களுக்கு தெரிந்தா அது லேஸில் இல்லாமல் போகாதுண்ட என்ன? ஓகே, கடைசி வரைக்கும் பெறுவார். 2500 இங்க பாக்குறீங்க, இரு இலக்க பெருக்கம். அப்ப என்ன, 50 சகம் உண்டு, 50 சயம் உண்டு, ஓமா இல்லையா? எஸ். அப்ப 50 சகம் உண்டு, 50 சயம் உண்டு. இங்க பாருங்க செல்லங்கள், 2500 சய பிரக்கெட்டுக்குள்ளதான் இவரை நான் 50 வர்க்கம் சய 3 வர்க்கம் என்று போட போறேன். இதில் நுட்பமாக கவனிக்கும். 2500 இருக்கிறார், சய இருக்கிறார், இந்த இவ்வளவு பேருக்கும் பதிலாகத்தான் நான் 50 வர்க்கம் சய 3 வர்க்கம் என்று போட போறேன். அப்போ அவ்வளவு பேரையும் பிரேக்கெட்டுக்குள்ள போட வேணும். இங்கே உங்களுக்கு தெரியும், 2500 இந்த மறை அடைப்பி நீக்க போது மறை 50 வர்க்கம், மறைதர மறை நேர் 3 வர்க்கம். ஆகவே குழந்தைகள், இவரும் இவரும் இல்லாமல் போயிடுவார். ஏன்? 50 வர்க்கம் 2500 தானே, அவர் நேர் 2000, மறை 2500, முன்னைக்கு இருக்கிறவர் நேர் 2500. ஆகவே இவரும் இவரும் இல்லாமல் போடுவினம். ஆகவே என்ன வரப்போது? 3 வர்க்கம் சமன் 3. பார்த்தீங்களா பிள்ளைகள், பெருமானத்தை பார்த்தீங்களா? ரைட், வெரி குட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள். சரி, இது நீங்கள் படார் படார்னு விட சொல்ல போகிறீங்க. என்னண்டு? 100 வர்க்கம். இவர் என்னண்டு போட போகிறோம்? 100 சக 4, 100 சய 4. அப்போ என்ன நடக்க போது? வர்க்க மூலத்துக்குள்ள 100 வர்க்கம் சய பிரக்கெட்டுக்குள்ள 100 வர்க்கம் சய 4 வர்க்கம். அடுத்த படிமுறை என்ன? மறையால் அடைப்பி நீக்கி எழுத போறேன். அப்ப மறையால் அடைப்பி நீக்கி எழுதினால் 100 வர்க்கம் சய 100 வர்க்கம் சக 4 வர்க்கம். அப்ப இங்க பாருங்க, இவர் ரெண்டு பேரும் இல்லாம போய் வர்க்க மூலத்துக்குள்ள 4 வர்க்கம் சமன் 4. பாத்தீங்களா பிள்ளைகள்? அப்ப டேக் இட் ஈஸி. பார்க்க பெருசா இருக்கும், பயமா இருக்கும், ஆனா பெரிய கடினமான விடயங்கள் இல்லை. ஓகே பிள்ளைகள், ராய்ட், அங்கால வாங்கோ. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 95 வர்க்கம் சக 7 தர, 95 சக 10. பிள்ளைகள், இது இந்த காரணிகளை நாங்கள் மூவுறுப்பு கோவையின காரணியாக கருதி காண வேணும். இங்கே 95 பதிலாக எக்ஸை நினைச்சு பாருங்கள், எக்ஸை நினைத்து பாருங்கள். என்ன வர போகிறார்? எக்ஸ் வர்க்கம் சக 7 எக்ஸ் சக 10. அப்போ இந்த மூவுறுப்பு கோவையின் வடிவத்தில் தான்
95 சக 7.95 சக 10 தந்திருக்கிறார். அப்போ எப்படி மூவருப்பு கோவேண்ட காரணியை கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இவற்ற காரணியையும் நாங்கள் கண்டுபிடிச்சு பெருமானம் காண வேணும். அப்ப அங்க எக்ஸ் வர்க்கம் சக 7x10 எக்ஸ் பதிலாக 95 இருக்கிறார் என்று நாங்கள் நினைவில் வச்சு கொள்ள வேணும். அப்ப இவற்ற காரணி என்ன எழுதுவீங்க? எக்ஸ்2 எக்ஸ்5 தானே காரணி. அப்ப இங்க பாருங்கடா, இவரை நினைச்சு கொண்டு எக்ஸுக்கு பதிலாக 95 சக 2 அடுத்தது 95 சக 5. அப்ப இங்க பாருங்க, 97 தர 100 ஆகவே 9700. அப்ப இந்த கோவை என்ன செய்யணும்? ஒரு மூவருப்பு கோவையாக கருதி அவற்ற காரணிகளை கண்டுபிடிக்கும். அவற்ற காரணியை கண்டுபிடிச்சு எக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த முதலாவது வர்க்க பெருமானத்தை பிரதியீடு செய்ய வேண்டும். பாத்தீங்களா பிள்ளை? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப இங்க என்ன, இவரை எக்ஸ் என்று கருதுனா எக்ஸ் வர்க்கம் சய 7x சக 10. அப்ப இவரு காரணி என்ன? எக்ஸ் சய 2 எக்ஸ் சய 5 அதான காரணி. எஸ். அப்ப இங்க எக்ஸ் இருக்கிறத என்ன போட சொல்றேன் நான், எக்ஸ் இருக்கிறத என்ன போட சொல்றேன்? 105. அப்ப 105 சய 2 105 சய 5 அப்ப எவ்வளவு? 103 தர 100 எவ்வளவு பிள்ளைகள்? 10,300. அப்ப இதெல்லாம் எழுத தேவையில்லை நாங்கள். ஆனா இவரை இப்படி கருதித்தான் காரணிகளை கண்டுபிடிக்கலாம். அப்ப மூவருப்பு கோவைகளின் காரணிகளை பயன்படுத்தி பெருமானம் காண சொல்லி உங்களுக்கு கேள்வி வரும். அப்ப கேள்வி வந்தா என்ன செய்வீங்க? அவரை ஒரு எக்ஸிலான மூவருப்பாக கருதி அவற்ற காரணியை கண்டுபிடிச்சு இந்த ஸ்டெப்பை கண்டுபிடிச்சு அவற்ற இடத்துல எக்ஸுக்கு பதிலாக பிரதியீடு செய்வீங்க. அப்ப இங்க என்ன நடக்க போது? 33 நான் எக்ஸ் என்ன கருதினால் எக்ஸ் வர்க்கம் சக 4x 21. அப்ப இவற்ற காரணி என்ன? எக்ஸ் சக 7x 3. அப்ப இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு பதிலா 33 இங்க எக்ஸுக்கு பதிலா 33 பிரதியீடு செய்ய. அப்ப என்ன நடக்க போறார்? 40 தர 30 அப்ப 1200. பாத்தீங்களா, டேக் இட் ஈஸி. இதுக்கு நாங்க 33 வர்க்கம் கண்டுபிடிச்சு 4x33 பெருக்கி 21 கழிக்கிறதுக்கு இடையில நேரம் போயிடும். ஆகவே அன்பு குழந்தைகளே, மூவருப்பு கோவை பற்றிய காரணியை பயன்படுத்தி அவற்ற பெருமானத்தை நாங்க கண்டிருக்கிறோம். அப்ப என்ன செய்வீங்க? அவரை எக்ஸிலான மூவருப்பாக கருதி அவற்ற காரணிகளை கண்டுபிடிச்சு அங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல திருப்பி இந்த 33 பிரதியீடு செய்வீங்க. சரியாடா, பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி. சரி, இங்க பாருங்க, இவருக்கு என்ன செய்ய போறீங்க? எக்ஸ் வர்க்கம் சய 2x 24. ஓமே, எக்ஸிலான ஒரு சார்பாக கருதுங்க, ஒரு மூவருப்பு கோவையாக கருதுங்க. அப்ப இங்க என்ன நடக்க போகுது? காரணி 6x4 x6 அப்ப என்ன செய்ய போறேன்? எக்ஸுக்கு பதிலா 56 சக 4. அப்ப இங்க பாருங்க, 50 தர 60 3000. பாத்தீங்களா அப்படிலாம். அப்ப முதலாவது ஸ்டெப் எக்ஸிலான ஒரு சார்பாக மூவருப்பு கோவையாக கருதுக, அந்த மூவருப்பு கோவை என்ற பெருமானத்தை கண்டுபிடிச்சு காரணியை கண்டுபிடிச்சு அந்த காரணியில எக்ஸுக்கு பதிலா திருப்பி அவரை பிரதியீடு செய்யவர். சரியா? சரி, இஞ்சளவா என்ன செய்ய போறீங்க? எக்ஸ் வர்க்கம் சய 8x 9. அப்ப இவற்ற என்ன காரணி என்ன? இவற்ற காரணி என்ன? எக்ஸ் சய 9 எக்ஸ் அகௌண்ட். அப்ப திருப்பி என்ன செய்ய போறேன்? எக்ஸுக்கு பதிலா 89 சய 9
திரும்பி 89 செகண்ட். அப்ப என்ன வர போறார்? 80 தர 90 7200. அப்ப இங்கேயும் என்ன செய்திருக்கிறார்? எக்ஸிலான ஒரு சார்பாக கருதுறார். எக்ஸிலான சார்பாக கருதி மீண்டும் என்ன செய்கிறார்? எக்ஸுக்கு பிரதியீடு செய்கிறார். அப்ப இப்படி மூறுப்பு கோவையிலுடனான காரணிகளை கண்டுபிடிக்க சொல்லி உங்களுக்கு என்ன வரும் பிள்ளைகள்? கேள்விகள் வரலாம். சரிதான், இதுல தான் நீங்க பிரச்சனை படுற நீங்கள். அப்ப என்ன செய்வீங்க? முதலாவது படிமுறை என்ன செய்வீங்க? அவர் ஒரு எக்ஸிலான சார்பாக கருதுவீங்க. அப்ப அந்த எக்ஸிலான ஒரு மூவருப்பு கோவையாக கருதி அவற்ற காரணிகளை கண்டுபிடிச்சு பிறகு அந்த காரணிகள்ல எக்ஸுக்கு பதிலாக எங்களுடைய இலக்கங்களை பிரதீடு செய்தமென்றால் அவர்தான் மூவருப்பு கோவை தொடர்பான காரணியை பயன்படுத்தி பெருமானம் காண்றதாக இருக்கும். ஆகவே அன்பு குழந்தைகளே, இன்றைய காணொளியில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் காரணிகள் பற்றிய பூரணமான விடயங்களை கழிச்சு முடிச்சிருக்கிறோம். அப்ப இனிமேல் காரணி தொடர்பான அறிவை பயன்படுத்தி பெருமானம் காணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஐயப்பாடுகளும் இருக்கக்கூடாது. சரியா பிள்ளைகள், மீண்டும் இன்னொரு காணொளியின் ஊடாக கல்வி தொலைக்காட்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆசிரியர் கஜீபன். காத்திருங்கள் பிள்ளைகள், கனவுகள் மெய்ப்பட மீண்டும் கஜீபனுடன் கணிதம். தேங்க்யூ வெரி மச்.